இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சட்னி ரெசிபி. இது வந்து எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்டுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். கார புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த சட்னி செய்யறதுக்கு நம்ம ஒரு கடாயில ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் 1 teaspoon ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 tablespoon அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 tablespoon அளவுக்கு கடலைப்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வரட்டும். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 to 12 கல் பூண்டு. இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். பாருங்க, இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 1/2 தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரதுக்கு நம்ம இது கூட 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூள், இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். எவ்வளோ நல்லா வதங்கி வருதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் சட்னி டேஸ்ட்டு. பாருங்க, தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், கூடவே ஒரு சின்ன பீஸ் புளி ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கட்டு புதினா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி தழை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சுருங்கி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த புதினா கொத்தமல்லி நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 முடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கோம், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கார புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணோம். தேங்க்யூ.